நீ எவ்வளவு நேரம் நான் புறக்கணித்ததை நினைத்து நீ அழுது கொண்டிருப்பாய்? ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு நல்லது என்று. அவர் சில காரியங்களை நமக்கு வேண்டாம் என்று புறக்கணித்து இருப்பாரே, ஆனால் அது நல்லது என்று நாம் நினைத்து கொண்டு இந்த நாளை நாம் துவங்க வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்கள் வருத்தத்தோடு விரக்தியோடு சோர்வோடு காணப்படுகிறீர்களானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த விரக்தியும் ஒரு காலகட்டம்தான், அந்த காலகட்டத்தை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். 1 சாமுவேல் 16:1 பார்க்கும் பொழுது, நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ என் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா என்று சொல்லி சாமுவேலிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நீ எவ்வளவு நேரம் நான் புறக்கணித்ததை நினைத்து நீ அழுது கொண்டிருப்பாய்? நாமோ பல நேரங்களிலே இந்த உலக பிரகாரமான உறவுகளிலே சில பேர் புறக்கணித்ததை வேணான்னு சொன்னதை நாம நல்ல மூடு வந்த பிறகு வேணா வாங்கிக்கலாம், கொஞ்ச நாள் இப்ப வேணாம் அவங்க மூட் சரியில்லை அப்படின்னு. ஆனா ஆண்டவரிடத்திலே அவர் மூடு சரியான பிறகு நாம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம்? இல்லை இல்லை, ஆண்டவருக்கு தெரியும் எது நமக்கு நல்லது என்று. அவர் சில காரியங்களை நமக்கு வேண்டாம் என்று புறக்கணித்து இருப்பாரே, ஆனால் அது நல்லதுக்கு என்று நாம் நினைத்து கொண்டு இந்த நாளை நாம் துவங்க வேண்டும். எப்படி துவங்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி என்று சொல்லி, இட் இஸ் அன் அனாயிண்டிங் டைம், அபிஷேகத்தினாலே. தைலம் என்று சொல்லும் பொழுது, எண்ணெய் என்று சொல்லும் பொழுது அது அபிஷேகத்தை குறிக்கின்றது. அபிஷேகம் இருக்கும் பொழுது தெர் இஸ் அன் அப்பாயின்மெண்ட், வென் தெர் இஸ் அன் அனாயிண்டிங் தெர் இஸ் அன் அப்பாயின்மெண்ட். அந்த அப்பாயின்மெண்ட் நியமிக்கின்றது, நியமிக்கின்ற நேரம். சில நேரம் சில இடங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை தரப்போகின்றார். அந்த அப்பாயின்மெண்ட்டை தரும்பொழுது ஹீ வில் அசிஸ்ட் அஸ், அனாயிண்டிங் அப்பாயிண்டிங் அண்ட் அசிஸ்டிங். அதுதான் இன்றைக்கு காலையில நம்மிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். நாம ஃப்ரஸ்ட்ரேட்டடாய் காணப்படுவதற்காக அல்ல, நாம ஆண்டவர் புறக்கணித்ததை நினைத்து நினைத்து புலம்புவதற்காக அல்ல. புதிய நாளை புதிய அபிஷேகத்தோடு துவங்குவோம். God is there for anointing us. When God anoints us, God will appoint us. When God appoints us, God will assist us. இந்த நாம சத்தியத்தை உணர்ந்தவர்களாய் இந்த நாளை துவங்குவோம். God morning.